வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கறி புரட்டல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் நம்ம வந்து அரிஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து பெங்களூர்லேருந்து வர குடை மிளகாய், இதையும் நம்ம வந்து அரிஞ்சிக்கலாம். இது கூட வந்து சின்ன வெங்காயத்தையும் நம்ம நறுக்கிக்கலாம். சின்ன வெங்காயத்தை வந்து முழுசாக போகிறதுக்கு பதிலாக கட் பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சிக்கன் கறி வறுவல் செய்கிறதுக்கான காய்கறியெல்லாம் நம்ம வந்து அரிஞ்சு வச்சாச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா பெங்களூர் குடமிளகாய், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, நீட் நீட்டாக பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நம்ம அரிஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கறி வறுவலுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க, கறி வறுவல் செய்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சாச்சு. மழைன்றதுனால விறவுலாம் கொஞ்சம் ஈரமாக இருக்குங்க, அது பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. நல்லா எரிய ஆரம்பித்த உடனே நம்ம வானல் வச்சு கறி வறுக்கிறது செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை எரிய வைக்கிறதுக்கு பயங்கரமாக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், சக்ஸஸ் ஆகிடும்னு நினைக்கிறோம். பார்ப்போம். வானல் வச்சாச்சு, வானல் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு பல்லாட்டு எண்ணெயில் செய்கிறோம் நாங்கள். எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை போட்டாச்சு. அடுத்தது பூண்டு. எல்லாத்தையும் நல்லா வதக்குவோம். பெரிய புகை மூட்டத்துக்கு நடுவில் இந்த வீடியோ எடுக்கிறேங்க. வானல் எங்கே இருக்குன்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு புகைங்க. தெரியுதுங்களா? இப்போது கிட்ட போய் காமிக்கிறேன் பாருங்கள். இதோ தெரியறாரு பாருங்கள் நம்ம வானல். இப்போ காய்கறியெல்லாம் நல்லா வெந்துட்டுருக்குது. அது கூட நம்ம வந்து இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கடுத்தது வந்து மசாலா ஐட்டத்தெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, மிளகுத்தூள், மிளகுத்தூள் சுண்டி விடுவோம். அடுப்புலலாம் எரியுது. பயங்கர கலர்ஃபுல்லாக வந்திருக்குங்க. இந்த கறி வறுவலில் பிரட்டலில் சிறப்பு என்னென்னா, யாருமே பெண்கள் கிடையாது, முழுக்க முழுக்க எல்லாமே ஆண்கள் தான் ஒன்று சேர்ந்து நம்ம தயார் பண்ணுறோம். அதாங்க இதில் வந்து ஒரு சிறப்பு. நேரம் இருக்க இருக்க அதிகமாகிட்டே இருக்குங்க. கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. இந்த கிளைமேட்டோடு சேர்த்து நம்ம கறி வறுவலும் இது போலவே சூப்பராக இருக்கும். பயங்கர கலர்ஃபுல்லாக வந்துட்டுருக்குங்க. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். பார்க்கும்போதே நல்லா சூப்பராக இருக்கிற மாதிரி தெரியுது. சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்கிறோம். சிக்கன் கறி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி வறுவல் கூட என்ன செய்ய போகிறோம் பார்த்தோம்னா, பரோட்டா சிக்கன் கறி வறுவல். அதாவது இது கூட வந்து நம்ம பரோட்டாவை ஆட் பண்ணி வறுவலை எடுக்க போகிறோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட வந்து பரோட்டாவை நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். பரோட்டாவை வந்து ஆட் பண்ணலாம் பாருங்கள். இப்போ பரோட்டா சிக்கன் கறி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சிக்கன் கறி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. பரோட்டா சிக்கன் கறி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம பரோட்டா சிக்கன் கறி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும்.
இப்போ நம்ம பரோட்டா சிக்கன் கறி வறுவல் ரெடி ஆயிடுச்சுல. இது செம டேஸ்ட்டாக இருக்குங்க, ஒரு டிஃப்ரெண்ட். இது யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு செஞ்சுருக்கோம். நீங்கள் வேணால் எந்த யூடியூப் சேனலில் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு டைமு, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு நல்ல கண்டென்ட்டில் நம்ம சந்திக்கலாம். நன்றி. இப்போ நம்ம பரோட்டா கறி வறுவலை வந்து பரிமாறி சாப்பிட போகிறோம். பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் ஒவ்வொரு டைம் இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். உண்மையிலுமே கண்டிப்பாக நல்லா இருக்குது. இது நானும் எங்கள் பிரதரும் தான் ரெடி பண்ணோம். இந்த ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். வாவ், செம டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து பரோட்டா, இது சிக்கன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட போகிறேன். இந்த பரோட்டா கறி வறுவல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுங்க. காரம், உப்பு எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலுமே வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அதுவும் செஞ்சு இந்த வாழை இலையில் வச்சு சாப்பிட்றது வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும், அருமையாக இருக்கு. அதுவும் நீங்கள் இந்த காற்றோட்டமான சூழலில் கிராமத்தில் இதேமாரி வந்து உங்கள் நல்லலாம் இருந்ததுன்னா அழகாக போய் அங்கே உட்காந்து சமைங்க. சமைச்சு இதேமாரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். மிக்க நன்றி. நம்ம அடுத்த ஒரு புதிய கறி விருந்தில் நம்ம சந்திப்போம். பாய்.